வாழ்வில் மறக்க முடியாத திருநாள் என்றால் அது ஒவ்வொருவரின் திருமண நாள்தான். இதை ஆண்டுதோறும் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்கின்றனர் தம்பதியர். அந்நாளில் தங்களது இஷ்ட தெய்வத்தின் கோயிலுக்கும் சென்று வருவர். சில சமயங்களில் பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற காரணங்களால் கோவிலுக்கு செல்ல முடியாமல் போய்விடுகிறது. இவ்வாறான சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதத்தில் வரும் உத்திரம் பூசம் ஆகிய நட்சத்திர நாட்களில் கோவிலுக்கு போய் வரலாம். ஒருவேளை இந்த நட்சத்திரங்கள் திருமண மாதத்தை அடுத்து வரும் மாதங்களில் வந்தால் அப்போதும் சென்று வரலாம். உத்திர நட்சத்திரத்தில் சிவ பார்வதி திருமணமும் மாசி பூசத்தில் முருகன் வள்ளி திருமணமும் நடந்தது. பங்குனி உத்திரத்தன்று திருமாலின் மார்பில் லட்சுமி இடம் பிடித்ததாக ஒரு வரலாறும் உண்டு. இந்த நட்சத்திரங்கள் திருமணம் நடத்த மிகவும் சிறந்தவை. எனவே இந்த நட்சத்திர நாட்களில் விட்டுப்போன திருமண நாளை கொண்டாடி மகிழுங்கள்.